பண்ண போகிறோம் இப்போ? இது வந்து அரைப்புளி குழம்புன்னு சொல்லுவேன். அரைப்புளி? ஆமாம். எதுனால அப்படி சொல்கிறான்னு தெரியல. புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்போம். ஆமாம், ரொம்ப இல்லை. இது நார்மலாக குழம்பு கற்றுக்கிற அந்த புளி தான். அதேமாதிரி சாம்பார் பொடி ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த குழம்பு வைக்கும் போது அதில் அப்பளாம பொறிச்சு போடணும், கருடாமல் பொறிச்சு போடணும், கத்திரிக்காயும் போடணும். அதுமாதிரி போடணும் பண்ணுறது. இது சிம்பிளான குழம்பு தான். அது பண்ணுறேன் இப்போ. அரைப்புளி குழம்பு. அரைப்புளி குழம்பு. ஓகே. இப்போ தொட்டுக்கா? அதாவது பீர்க்கங்காய் கூட்டு, பருப்பு. பருப்பு கூட்டு. வெறும் மசியல் மாதிரி, பருப்பு கூட்டுன்னு சொல்ல, மசியல் மாதிரி வெறும் அதில் சும்மா பருப்பை போட்டு பச்சை மிளகா போட்டு வேக வச்சுட்டு கடுத்து அழைச்சி கொட்டிடும். அவ்வளோதான். அது தோல் எடுத்துன்னு இருக்கா? ஆமாம், தோல் எடுத்துன்னு உள்ளே இருக்கிறது மட்டும்தான். தோலோடு சேர்த்து போடலாமா? தோலில் போடணும், நல்லா இருக்காது. தோல் அப்படியா? தோல் எடுத்துக்கணும். ஆமாம், இது சீக்கிரம் வந்துடும், தோல் கொஞ்சம் லேட் ஆகும், நல்லா இருக்காது. ஓகே. கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கேன். ரெண்டு இந்த பீர்க்கங்காயும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இதையும் போட்டு கொஞ்சம் வேகட்டும். இந்த கடுகு போட்டுன்ட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், மிளகா. யூஸ்வலாக தாளிப்போம் இல்லையா எல்லாத்துக்கும், அதுமாரி அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, துளி பெருங்காயம், ரெண்டு மிளகா. ஓகே. வெடித்தோடனே இதை போடுறேன். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டேன். இது வந்து கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ரெண்டு மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் ரெண்டு கருவேப்பில, அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சம் இதானதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய், அது அப்படியே சேர்ந்து இதாகட்டும், ஒன்றும் இது வேணும் அவசியம் இல்லை. ரெண்டு கத்திரிக்காய் நாய்க்கிறது போட்டேன். இந்த புளியும் போட்டுன்ட்டு சாம்பார் பொடி, இன்னும் இந்த புளி கரைச்சி விட்றேன். இந்த புளி ஜலம் இந்த சாம்பார் ஜலத்துலேயும் அப்படியே அந்த கத்திரிக்காய் வேகணும். கத்திரிக்காய் வெந்து கொஞ்சம் இதானதுக்கப்புறம் கருடாத்தையும் அந்த இதையும் பொறிச்சு போடணும் மேலே. மஞ்சள் பொடி உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கூட பரவ கொஞ்சம் வெந்துடுத்து, இந்த பச்சை மிளகாய் அது போட்டு வெந்துடுது இல்லையா. இப்போ வந்து தோரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த தோரம் பருப்பை போட்டுருவேன். இது மசியல் மாதிரி தான், நம்ம நார்மல் மசியல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான். அது மசிக்காமல் பண்ணுறோம். ஆமாம், மசிச்சா மசியல் இல்லைன்னா கூட்டு. ஆமாம், இது அப்படியே வந்து ரெண்டு வெந்ததையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து என்ன அரிசி மாவு கொஞ்சம் ஜலமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அரிசி மாவு கரைச்சி விடலாம். இது அப்படியே கொதிச்ச உடனே சரியாகிடும், அது அரிசி மாவுலாம் விடலை. போட்டதுக்கப்புறம் ரொட்டியாக வேணும்னா அரிசி மாவு போட்டோம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் இன்னும் ஒன்றாயிடும். அதுக்கப்புறம் வந்து கடுகு மிளகா பெருங்காய் தாளிச்சு போட்ட வேண்டியதான். கடுகு உளுத்தம்பருப்பு, ரெண்டே ரெண்டு மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், இந்த இதுக்கு பீர்க்கங்காய்க்கு அதையும் வறுத்துட்டேன். ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல், டெலிஷியஸான சமையல். அரைப்புளி குழம்பு, பீர்க்கங்காய் மசியல் மாதிரி, பருப்புன்னு சொல்லுவா அது மாதிரி. இது ஆயிரத்து இல்லையா, இதில் தாளிச்சு கொட்டிடணும். இது ஆயிடுத்து, அந்த குழம்பையும் கொட்டுறேன். இந்த கருடாமும் அப்பளாமும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ இது வந்து இதுலேருந்து இந்த குழம்பு கொட்டிடுவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் இதாகிடும், இந்த அப்பளம் எல்லாம் இதாகிட்டு ஒரு மாதிரி கூட்டு குழம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால தொட்டன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்னென்ன கெட்டியாகிடும் இல்லை, கொஞ்சம் ரொம்ப இல்லை கெட்டியாக பண்ண, கொஞ்சம் லிக்விடாக பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருக்கேன், சரியாக இருக்கும். ஓகே. அரைப்புளி குழம்பு, பீர்க்கங்காய் மசியல், பருப்பு கூட்டு. ஆமாம், பருப்பு கூட்டு. சூப்பர், தேங்க்யூ. ஓகே.